அப்புறம் முக்கியமாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ஷாம்பு இந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு சிமிலராக இருக்கிறதுனால இந்த பாரபென்ஸ்ன்றது பிரெஸ்ட் கேன்சர் காஸ் பண்ணலாமா? ஷாம்பூன்னு பார்க்கும்போது வெளியே அந்த கவரை மட்டும் பார்க்குறத விட்டுட்டு பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை ஒரு வாட்டி படித்து அதில் என்ன சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. பாரபென்ஸ் அப்படின்ற ஒரு சில இன்க்ரீடியண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். இந்த பாரபென்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஒரு ஹார்மோன் இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு சிமிலராக இருக்கிறதுனால இந்த பாரபென்ஸ்ன்றது பிரெஸ்ட் கேன்சர் காஸ் பண்ணலாம், மார்பக புற்றுநோய் காஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பாரபென்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷாம்பூவில் சோடியம் லாரத் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கும், SLS எழுதியிருக்கும், SLES எழுதியிருக்கும், சோடியம் லாரல் ஈத்தர் சல்ஃபேட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காம்பவுண்ட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு தாலேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்புறம் DMDM ஹைடன் டாயின் அப்படின்ற ஒன்று இருக்குது, இது வந்துட்டு ஃபார்மால்டிஹைட் அப்படின்ற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இந்த ஃபார்மால்டிஹைட் வந்துட்டு ஹேர் லாஸ் காஸ் பண்ணலாம், பாடியில் சில எண்டோக்ரைன் சேஞ்சஸ் காஸ் பண்ணலாம். எண்டோக்ரைன் சேஞ்சஸ்னால் நம்ம தைராய்டு, யூட்ரஸ், இது ரிலேட்டடான சில சேஞ்சஸ் காஸ் பண்ணலாம். இந்த பென்சீன் வந்துட்டு அந்த காலத்தில் இந்த க்ரூட் ஆயில்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கெமிக்கல். ஸோ இந்த பென்சீன் வந்துட்டு இந்த லேபில் அதை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன இதுவாகிருக்குன்னா, இந்த பென்சீன்ன்றது வந்துட்டு இந்த லுக்கீமியா பிளட் கேன்சர் காஸ் பண்ணுறதுக்கான சில சேஞ்சஸ் காஸ் பண்ணுது. நம்ம போன் மேரோவில், நம்ம எலும்பில் அந்த போன் மேரோவில் சில செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸில் சில குரோமோசோம் நம்ம டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, அதில் காசஸ் நம்ம டிஎன்ஏ சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ்னால அந்த செல் வந்துட்டு வேறு உருவம் எடுத்து நம்மளுக்கு கேன்சர் காஸ் பண்ணுது. ஸோ இந்த பென்சீன் கெமிக்கல்ஸ் வந்து தே ஹவ் பீன் லிங்க் டு தீஸ் கைண்ட் ஆஃப் கேன்சர்ஸ், எஸ்பெஷலி வந்துட்டு லுக்கீமியான்ற ஒரு ஸ்பெசிஃபிக் கேன்சர். இது வந்துட்டு இந்த பிளட் கேன்சர்னு சொல்லக்கூடிய ஒன்று காஸ் பண்ணுது. இதை தவிர சில இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பாலி எத்திலீன் கிளைகால் அப்படின்னு ஒன்று இருக்குது, ட்ரைக்ளோசான் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்புறம் முக்கியமாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ஷாம்புவை அவாய்ட் பண்ணால் பெட்டர். ஃப்ராக்ரன்ஸ் கண்டெய்னிங் ஷாம்பூ அப்படின்னு எழுதியிருக்கோம், நம்ம ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுவோம், பட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத ஷாம்புவாக யூஸ் பண்ணுறதும் பெட்டர். ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் எடுத்துகிட்டு வரணுங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும், ஒரு லிஸ்ட் மாதிரி அட்லீஸ்ட் இது இது பண்ணிவிட்டு இந்த சில கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுவோம், இதுக்கான இவ்வளோ ஹெல்த் ரிஸ்க் இருக்குது, இவ்வளோ ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு, இது வந்துட்டு இட் ஹாஸ் பீன் லிங்க் டு பிளட் கேன்சர், இட் ஹாஸ் பீன் லிங்க் டு பிளாடர் கேன்சர், இட் ஹாஸ் பீன் லிங்க் டு பிரெஸ்ட் கேன்சர்னு தெரியும் போது ஆல்ரெடி வந்துட்டு இந்த கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர், ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும் போது அட்லீஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டு இல்லைன்னா இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரோம், இந்த ஷாம்பூஸில் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு தே ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட் கன்சிடரிங் த ஹெல்த் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று ஹேர் டை, இப்போ ஹேர் டை பண்ணுறது ரொம்ப காமன் ஆயிருச்சு, எல்லாருமே ஒன்று பிளாக்கு இல்லைன்னா கலர் டைஸ் வந்துட்டு அடிக்கிறது. ஸோ டை அடிக்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கெமிக்கல் வந்துட்டு பாராஃபெனிலின் டைஎம்என் இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹேர் டைஸில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிபிடின்னு எழுதியிருக்கோம், பாராஃபெனிலின் டைஎம்என் இருக்கும், இல்லை பாராஃபெனிலின் டாலியூடின்னு இருக்கும். இந்த கெமிக்கல் வந்து அந்த காலத்தில் இந்த கோல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ண ஒரு சீப்பான கெமிக்கல். இது வந்துட்டு போட்டால் டக்குன்னு கலர் பிடிச்சிரும், போட்டால் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஹேர் கலருங் வந்துட்டு கலர் இதுவாகும். ஆனால் வந்துட்டு இந்த சில ஜேர்னல்ஸில், இந்த ஜேர்னல் டெர்மட்டாலஜி ஜேர்னல்ஸில் வந்துட்டு சில ஸ்டடீஸ்லாம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இந்த பிபிடி டை வந்துட்டு ஒரு வருஷத்தில் 12 வாட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 15 வருஷம் கழித்து கேன்சர் வரத்துக்கான ரிஸ்க் வந்து 1.5 times வந்து அதிகமாக இருந்திருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. டை யூஸ் பண்ணவங்களும் பண்ணாதவங்களும் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணதில் பண்ணவங்களில் வந்து 1.5 times கேன்சர் ரிஸ்க் வந்து அதிகமாக இருந்திருக்கு. பிளாடர் கேன்சரு, பிளட் கேன்சர், ஹாட்ஸ்கின்ஸ் லிம்ஃபோமான்னு சொல்லுவாங்க இந்த லிம்ஃப் நோட்ஸில் வர கேன்சர், இதோட ரிஸ்க் வந்து இட் ஹாஸ் பீன் 1.5 times ஹையர். ஸோ எப்பயுமே இந்த டை இந்த மாதிரி கலரிங் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கெமிக்கல் இல்லாததாக யூஸ் பண்ணால் பெட்டர். எல்லாமே கெமிக்கல் தான், அட்லீஸ்ட் இந்த மெயின் கெமிக்கலான இந்த பாராஃபெனிலின் டைஎம்இன் பிபிடி இல்லை பாராஃபெனிலின் டாலியூடின் இந்த கெமிக்கல் இல்லாததாக யூஸ் பண்ணால் பெட்டர். சில டைஸ் வந்துட்டு ஆர்கானிக் டைன்னு சொல்லுவாங்க, ஹென்னா பிளாக் ஹென்னான்னு போட்டிருக்கோம், சரி நம்ம மக்கள் வந்து சரி இது என்ன ஆர்கானிக் தானே, ஹென்னா தானே, பிளாக் ஹென்னா தானே, ஓகே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த பிளாக் ஹென்னாலையும் நீங்கள் அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாராஃபெனிலின் டைஎம்என்ற கெமிக்கல் இருக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டி நம்ம இந்த டை வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணால் பெட்டர்.